நல்ல காரசாரமான ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். உப்பு கோழிக்கறி எதுவும் வறுத்து அரைச்சி வைக்க வேணாம். ரொம்ப சுலபமான காரசாரமான டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. பொதுவாக உப்பு கோழிக்கறி நாட்டுக்கோழியில் செஞ்சால் ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பிராய்லர் கோழி தான் கிடச்சிது, அதில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு நாட்டுக்கோழி கிடச்சா நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது செய்ய என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை, மஞ்சத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது. ஒரு 25 சின்ன வெங்காயத்தை உரித்து ரெண்டாக அறுத்து வச்சுருக்கேன். 15 காஞ்ச மிளகாய், 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சோம்பு தாளிக்கிறதுக்கு, 750 கிராம் சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனில் இப்போ உப்பு, மஞ்சத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எதுக்காக மேரினேட் பண்ணி குக் பண்ணுறோன்னா, உப்பு கோழிக்கறி வந்து ஒரு ட்ரையான ரெசிபிங்க. இதில் வந்து மேரினேட் பண்ணி குக் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நல்ல ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் மேரினேட் பண்ணி குக் பண்ணுறோம். சாப்பாடுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். உப்பு கோழிக்கறி செய்யும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெயில் சமைச்சிங்கன்னா தான் இன்னும் நல்லா ருசியாகவே இருக்கும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே சோம்பு போடுங்க. சோம்பு பொரிஞ்சு வந்ததும் வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பூண்டு வணங்கினதுமே பச்சை மிளகாய் ஆட் பண்ணி காஞ்ச மிளகாய்களை விட்டுருங்க. காஞ்ச மிளகாய் கருக விடக்கூடாது, லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அது கூடவே கறிவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டுருங்க. பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை இது கூட போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன்லேருந்து தண்ணி விடும். கூடவே ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் பத்தாது அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் நல்லா காரசாரமாக சாப்பிடுவோம், அதனால் நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிருச்சுனாலே உப்பு கோழிக்கறி ரெடிங்க. பாருங்கள், இந்தளவு ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்குனீங்கன்னா நல்ல சுவையான உப்பு கோழிக்கறி ரெடி.